கத்தோடு வந்துடுவான். இன்னல் அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மது உனஸ்தா இனுகு உனஸ்தா உஃபிருனு மின் பிஹுன தவக்கல் அலை உன அவுது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா மின் சையாத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வமன் யுத்லில் ஃபலா ஹாதியலா வநஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீகலா வநஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பாது. قال الله تعالى في الله تعالى في القران العظيم الفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله وكونوا مع الصادقين وقال ايه اخرى ما يلفظ من قول الا لدي رقيب عتيد قال النبي صلى الله عليه وسلم ان عبد الله بن مسعود رضي الله عنه قال رسول الله صلى الله عليه وسلم இன்ன சிதுக்க எகுதி இலல் பிர் வ இன்னல் பிர்ர எகுதி இலல் ஜன்னா வ இன்ன ரொஜில லயஸ்துக்கு ஹத்தா எக்துபு இந்தல்லாஹி சித்தீகன் வ இன்னல் கிதுப எகுதி இலல் ஃபுஜூர் வ இன்னல் ஃபுஜூர எகுதி இலன்னார் வ இன்ன ரொஜில லயக்துபு ஹத்தா எக்துபு இந்தல்லாஹி கதிபன். ஸஹல் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم மை அலுமுனிலி பைன லஹ்யைஹி உமா பைன ரிஜிலைஹி அலுமுனலகுல் ஜன்னா. ஒன் அபிஹுரே திரலீலா தாலான் அனுநபி சல்லா அலி வல்லம் மன் கான யுக்மின் பில்லாஹி வல்யோமில் ஆஹிர் ஃபல்யக்குல் ஹைர் அவுலே சுமுத். அன் அபி முசா ரலி அல்லாஹ் குல்து யார சுழல்லா அய்யுல் முஸ்லிமீன அஃதலு கால மன் சலிமல் முஸ்லிமூன மில் லிசானிஹி வயதிஹி. எல்லாம் அல்ல அல்லாவுடைய திருப்பெயர் போற்றி. இவ்வையகத்திற்கு வழிகாட்ட வந்த இறுதி தூதர் நமது நாயகம் முஹம்மது முஸ்தஃபா ரசூலை கரீம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாத்தினை சாற்றி அன்னார்தம் அடிச்சு வீடுகளை பின்பற்றி நடந்த அவர்களது குடும்பத்தார், சத்தியசீலர்களான சஹாபா பெருமக்கள், தாபியன்கள், தபவு தாபியன்கள், சங்கைக்குரிய இமாம்கள். நம்ம இமாம்களை திட்டுறோம் ஏசுறோம் அப்படிலாம் சொல்கிறாங்க. நாம் எந்த இமாம்களையும் திட்டவே இல்லை. அந்த இமாம்களை நீங்கள் அவங்க தான் திட்டுறாங்க, அவங்க தான் கேள்வி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர்கள் சொல்லாததை, அவர்கள் எழுதாததை, அவர்கள் செயல்படுத்தாததை எல்லாம் அவர்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். நாம் இமாம்கள் செய்ய சொன்னதை நாம தான் சரியாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இமாம் அபூனிஃபா ரஹ்மத்துல்லாஹி ஆனாலும் சரி, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி ஆனாலும் சரி, ரெண்டு தானே தமிழ்நாட்டில் இருக்கோம். ரெண்டு இமாம்களும் எதை சொன்னார்களோ, எதை செய்ய அனுமதித்தார்களோ அதை நாம தான் செய்யணும். நேற்றே சொன்னேன், அவங்க பள்ளிவாசலுக்கு தொடர்பு, தொழுகைக்கு தொடர்பு இல்லாததில் இங்கே அடக்காதுன்னுக்கிறாங்க. நாம அப்படித்தான் சொல்கிறேன், வேண்டாம்ப்பா. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ பள்ளிவாசலுக்கு தொடர்போட தொப்பி இல்லாமல் வந்தினா விடமாட்டேன்காங்க, நீ எங்கள் ஜமாத்தே இல்லைன்னுக்காங்க. என்ன சொல்கிறாங்க, எங்கள் ஜமாத்தே கிடையாது, உங்கள் ஜமாத்துனா என்ன செய்யணும், தொழுகாமல் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் தான் சுன்னத் ஜமாத் அதுதானங்க. அடுத்து நான் பார்த்துருக்கீங்களா, பள்ளியாசில் தலைவர் தொழுவாரா, சின்ன ஜமாத் பள்ளியாசில் தலைவர் தொழுவாராங்க, ஒன்று ரெண்டு ஏதாவது ஒரு பள்ளியாசில் இருப்பாங்க. ஆனால் காசு நினைச்சு மாட்டாங்க, தொழுவ மாட்டாங்க. பள்ளியை நிர்வாகம் செய்வதற்குண்டான தகுதின்னு அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க, தகுதி இல்லாத ஆழத்தையும் பள்ளியாசில் தலைவராக போட்டிருப்பாங்க. ஆனால் அவன் கடையில் கம்ப்யூட்டர் பில் போடுறதுக்கு கம்ப்யூட்டர் படித்து தெரிந்தவர்கள் வேணும்னு வெளியே எழுதி போடுவேன். ஆனால் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் பள்ளிவாசலை நிர்வாகம் செய்வதற்கு தகுதியானவர் இன்னர்னு இன்னமா ஒரு மசாஜித் அல்லா, அல்லாவுடைய மசிதை பரிபாலனம் செய்யக்கூடியவர்கள் யார் என்று தெரியுமானே, அந்த வசனத்தின் தொடரை சொல்கிற போது அவர் தொழுகை நிலைநாட்டணும், ஜக்காத்து கொடுக்கணும், அல்லாவை தவிர வேற எவரையும் வணங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இந்த கேட்டகரி எல்லாம் இல்லாதவர் தான் தலைவராக இருப்பார். எஸ்ஸா நோவா, தொழுகை இருக்கா, இல்லை. ஜக்காத்து கொடுப்பாரா, இல்லை. அல்லாஹ் மட்டும் வணங்குவாரா, இல்லை. எல்லாத்தையும் செய்வார், அவர் தான் தலைவர். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். என்ன அல்லாஹ், அப்போ அந்த இமாம்கள், சங்கைக்குரிய இமாம்கள், இறைநேச செல்வர்கள் அப்படின்னா யாரு, இறை அருள் பெற்றவர்கள். இவங்க சொல்கிற இறைநேசர்லாம் கிடையாது,
இவங்க சொல்ல நிறையா இறைநேசர்களுக்கெல்லாம் நமக்கு அட்ரஸ் தெரிஞ்ச இறைநேசர்கள் நிறையா பேர் இருக்காங்க. மஞ்சக்குள்ளையில் ஒருத்தர் இருக்கார், அவர் சாக்கோட தான் இருப்பார். சிபிலி பாவா அப்படின்னு அவருக்கு பேர். என்ன பேர்? மஞ்சக்குள்ளை ஜிபிலி சிபிலி பாவா. அவர் பொம்பளையே வேசின்னு கூப்பிடுவார். என்னென்னு கூப்பிடுவார்? இருக்கிற காலத்தில் வேசி அப்படின்னா அந்த அந்த வேடு இருக்குல்லவா அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு அந்த பகுதியில் ஒரு பேர் பேர் வச்சுருக்கிறான். இங்கே ஒன்றும் பிரச்சனை இருக்காது, ஏன்னா இந்த ஊரில் அந்த பேச்சு இல்லை. குச்சிக்காரி அப்படின்னு ஒரு அர்த்தம் அது. அப்படின்னா வேசின்னு அர்த்தம். எங்கடி போன, எப்படி வர சொன்ன, ஏன் வந்த, எங்கே போ, இப்படி தான் பேசுவார் அவர். அவுளியா விளங்குதா? எப்படின்னு பாருங்கள். அது அல்லாமல் கடைநல்லூரில் ஒரு அவுளியாக இருக்கார். நான் ஓதுகிற காலத்தில் தர்கா ஊரை தாண்டி 2 கிலோமீட்டர் ஒன்று போட்டிருந்தாங்க. லோக்கல் பீப்புள்கிட்ட கேட்டேன், என்னையா இத்தனை தெருவுக்கு 4 பள்ளியாசல் இருக்குது, இவரை கொண்டு ஏன் அங்கே அடைக்கியிருக்காங்க, எந்த கபுரிஸ்தானில் இடம் இல்லை. இல்லை, அவர் சொல்லிட்டாராம், வாங்க சத்தம் கேட்காத இடத்துல ஒன்று அடக்குங்கன்னு சொல்லிட்டாரான். என்ன சத்தம் கேட்கக்கூடாது? வாங்க சத்தம் கேட்கக்கூடாதான். அங்கே வண்டி அடக்குன்ட்டாரான், அதனால் அங்கே வண்டி அடைக்கிட்டாங்களாம். ஊரை தாண்டி அங்கே போய் கிடக்காரு. எப்படி தானே? அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இவங்களாம் அவுளியாக்கள். நாகூர் அவுளியா பெரிய அவுளியான்னு வச்சுருக்காங்க. அந்த நாகூர் அவுளியா பேரமிக்கிறவங்கெல்லாம் அங்கே ஒருத்தர் ராஜு அப்படின்னு தெருவில் சுற்றிக்கிட்டு இருப்பேன். நான் இருக்கிற காலத்தில் இப்போவும் சுற்றிக்கிட்டு தான் இருக்கேன். நான் 10 வருஷம் ஆச்சுங்கிட்டு வந்து இப்போ இருக்கானதில்லை. நான் இருக்கும்போது இருந்தான். ஒரு அழுக்கு துணி இப்படி மொத்தமாக சுற்றிக்கிட்டு தெரு தருவான், நடப்பான், போவான், வருவான். அவன்கிட்ட போய் நினச்சிவாங்க, அவன் எந்த அவன் எப்பவும் இதே ஜாதகம் எழுதுறவன். அவன் அவன் ஜாதகம் இப்படி இருக்குது பாருங்கள். அவன் நினச்சிவான், ஏதாவது இடத்துல போய் உட்காந்துட்டு கல்லை எடுத்துக்கிட்டே எழுதிக்கிட்டே இருப்பான். எவர் கடையிலையாவது உட்காந்து இப்படி எழுதிட்டா அவன் கடைக்கு அன்னைக்கு பறக்கத்தான். இவன் பின்னாடியே அழையிறான் கொஞ்சம் பேர். அவன் யாரு? முஸ்லீம் கூட இல்லை. முஸ்லீம்னால இப்படி அழையிறது சரின்னு சொல்ல வரல. அவன் முஸ்லீம் கூட இல்லை. அவனை இந்தா கலரை குடிங்க, கலர் குடிங்க. அவன் பேசாமல் கிறுக்கந்தனை இப்படியே உட்காந்துருப்பான், இப்படியே உட்காந்துருப்பான். இவன் அவனை பார்த்துக்கிட்டு இருப்பான், அவன் இவனை பார்க்கவே மாட்டான். வாங்க வாங்கன்னு கூப்பிடுவேன், கூப்பிடவே மாட்டான், எந்திக்கவே மாட்டான். கலர் இப்படியே நீட்டு வாங்குவ, வாங்கவே மாட்டான். அவன் மூடுக்கு போய் ஒரு கடையில் உட்காந்தா ஒரு நோட்டை கொடுப்பாங்க, அல்லது கீழே எழுத வைக்க சாப்பிஸை கொடுப்பாங்க. அவனுக்கு இருக்குந்தானே எழுதுனான்னா அன்னைக்கு அவன் கடையில் ஓஹோன்னு இருக்குமா? அவுளியாவா? நாம் அப்படி சொல்ல, அவுளியானா அல்லாஹ் சொன்னதை சரியாக செய்யணும். அல்லாவின் தூதர் சொன்னதை சரியாக செய்யணும். அவர் தான் அவுளியா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, இல்லையா, துல்லனி அலா அமலின் இதா அமில் தொகு தகலல் ஜன்னா. ஒரு அமலை சொல்லுங்கள் அல்லாவின் தூதரே, நான் சொர்க்கத்துக்கு போகணும். அல்லாவு வணங்கி இணை வைக்காத, அல்லாவை வணங்கு இணை வைக்காதே. துகிமு சலா, தொழுகை நிலைநாட்டு, சௌமு ரமலான், ரமலான் நோன்பு வை, ஜகாத்து கொடு. நான் அல்லாவின் மீது சத்தியமாக, என் உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியம் என்று சொல்கிறேன். இதை கூட்டவும் மாட்டேன், குறைக்கவும் மாட்டேன், செயல்படுத்துவேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நடமாடும் சொர்க்கவாசி வரு. நம்மளும் நடமாடும் சொர்க்கவாசி ஆகணும்னா என்ன செய்யணும்? தோல்வி அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடாது. தொழுகையை நிலைநாட்டணும். நோன்பு வச்சுட்டு தூங்கக்கூடாது. என்ன சரித்து நோன்பு வச்சா தூங்கத்தின செய்யும்? தூங்குங்க, தொழுகையை விட்டுட்டு தூங்காதீங்க. நிறைய பேர் இந்த வேடங்கள் தாங்கள் பறவைகளை பார்த்தீங்களா, சகரம் வச்சுட்டு படுத்தான்னா லுகருக்கு தேந்திக்காம், பஜரும் போச்சு லுகரும் போச்சு, ரெண்டையும் கலாவா தொழுகிறானா? என்ன கலா உஷாவில் அங்கே வர்றா? என்னன்னு கேட்டேன், என்ன கலா? தொழுகைக்கு கலா கிடையாது. அங்கே கலாவும் உஷா வர முடியாது. கலா நோன்புக்கு மட்டும்தான் உண்டு. மறுமுறை வைப்பது, அந்த நாளை மீண்டும் என்ன செய்வது, மீட்டுவது. எப்ப மீட்டுவது? நோய் இருந்தால் நோய் நீங்கிய பின்பு. ஃபஇத்தத் மின் அய்யாமின் உஹர் மரீலன் அலா சஃபரின், நோயாளியாகவோ அல்லது பயணத்திலோ இருந்தால் நீங்கள் நோன்பு வைக்க வேண்டாம்.
மறுக்கா, நீங்க பிந்தி வச்சுக்கோங்க. அப்படி நோயாளியால் உங்களால் முடியலையா, ஒரு ஆளுக்கு உணவு கொடுங்க, மேலும் கொடுத்தா சிறந்தது. என்றாலும் நோன்பு வைப்பது அதை விட சிறந்தது. அதானே அந்த நோன்பை, இப்படி நோன்பு இன்னபிற தொழுகை இதை நிலைநாட்டிய சரியாக செய்தோமையானால் நாம அவுளியா. அவுளியான்கிறது கசக்கின்ற வாழ்வே இனிக்கும்னு கஞ்சாவை கசக்கி வாயில ஒதுக்கிட்டு சாக்கடை பக்கத்தில் படுத்து கிடப்பான் பாருங்க, அவன் அவுளியா கிடையாது. பார்த்துருக்கல அவுளியாக்கள் சொல்றது ஆட்களை. யார் அவுளியாக்கள்? பச்சத்தில பாவ பல்புடி பார்க்காத பல்லு, பல்ல பார்த்தாலே வாந்தி வரும் நமக்கு. பச்சை தலைப்பால் பல்படி பார்க்காத பல்லும் பத்து விரலில் மோதிரமும் போட்டுக்கொண்டு பள்ளிவாசல் பக்கத்திலே இருந்தாலும் வாங்கு சத்தம் கேட்ட உடனே தொழுகைக்கு போகாதவன் அவுளியானுங்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தனது இறுதி நிலையில கால்கள் கோடு போடுகின்ற நிலை, உடல் நலிவுற்றிருந்த நிலையில என்னை பள்ளிவாசலுக்கு எடுத்து செல்லுங்கள்ன்ற போது கால் ரோட்டில் கோடு போட்டு கொண்டு வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா பிலால், யா பிலால், பிலாலே அரஹனா யா பிலால், எனக்கு ராகத்தை ஏற்படுத்துங்கள், எனக்கு ராகத்தை ஏற்படுத்துங்கள். என்னது? தொழுகைக்கு கூப்பிடுங்க, தொழுகைக்கு மக்களை கூப்பிடுங்க, தொழுகைக்காக அழைப்பு கொடுங்கள், தொழுக வேண்டும். என்ன பிரச்சனை உங்களுக்கு? அவர் தொழுக மாட்டான், அவன் அவுளியாவான். என் அருமைக்குரியவர்களே, தென்காசியில் நாம எல்லாம் செருப்பை கழட்டிட்டு தொழுகைக்கு போவோம். பள்ளியாசல்ல ஒரு ஆள் இருக்காரு, உள்ள வந்தா காலை கழட்டி வச்சுட்டு தொழுகைக்கு வருவாரு. நம்மளாம் என்ன நினைப்போம், அல்லா என் காலை போயிட்டு, ஆக்சிடென்ட்ல கால் போயிடுச்சு, என் காலை போயிட்டான் அல்லா, இனிமேல் அவனை நினைக்க மாட்டேன், அப்படி தான் நம்ம நினைப்போம். அப்படி தானே கொஞ்சம் சிந்திப்போம், கால் போயிடுச்சுடா போப்பா, நான் தொழுக மாட்டேன்டா. அவர் கெந்தி கெந்தி வந்து ஒளி செய்கின்ற இடத்துல இங்கிருந்து முட்டுங்காலிருந்து கீழே வரைக்கும் அது இரும்புல இருக்கு அந்த பிளேட்ல, அதை தூக்கி ஒரு ஓரமா வச்சுட்டு ஒளி செய்து விட்டு பள்ளியாசிகள் தவழ்ந்து தவழ்ந்து போய் தொழுது கொண்டிருக்கிறார். அவர் இறைநேசரும் சொல்லலாம், அவர் இறைவனை நேசிக்கிறார். இறைவனை நேசிப்பதன் காரணத்தினாலேதான் அந்த நிலையிலையும் அவர் தொழுகைக்கு போகிறார். அவளால் முடியுமா? நம்மகிட்ட பைக் இருக்கு, பள்ளியாசலுக்கு வர முடியல. எல்லா வசதி வாய்ப்புகளும் வீட்டில் இருக்கு, எல்லாத்தையும் இங்க வந்ததும் தேவை பூர்த்தி செய்யறோம். அதுதானே வச்சுருக்காங்கன்னுக்கும், லெட்டின் பாத்ரூம் எல்லாமே இதை யூஸ் பண்ணுறதுக்கா நமக்கா? இது அர்ஜெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது. நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த தேவையெல்லாம் பூர்த்தி செய்து விட்டு வந்தால் நன்மை கூட. என்னது நன்மை கூட? ஏன் அதை இழக்கிறீங்க? காசு கொடுத்து வாங்க முடியுமா மறுமையில்? நன்மையை காசு கொடுத்து மறுமையில் வாங்க முடியாது, இங்கேயும் வாங்க முடியாது. இங்கே நீங்கள் காசு கொடுத்து நன்மை வாங்கலாம், தர்மம் செய்யணும், நோம்பு கஞ்சிக்கு செய்யணும், வெள்ளிக்கிழமை வாலி வருது அதில் போடணும், அள்ளி போடணும், கிள்ளி போடக்கூடாது அள்ளி போடணும். ஹோட்டலில் சர்வே பண்ணவனுக்கு அள்ளி கொடுப்பீங்களா கிள்ளி கொடுப்பீங்களா? அஞ்சு ரூபா போதும் அப்படின்னு போய்ங்களா? ஏ என்ன பிச்சைக்காரன் சொல்லிட போகிறாண்டி, மனைவி சொல்கிறாங்க ஆனால் அஞ்சு ரூபா கொடுங்க போ, ஆ 50 ரூபா அவன் நமக்கு கொடுத்தானா? அவன் திருடி கொண்டாந்து கொடுக்கான், நமக்கு என்ன கொண்டாந்து கொடுக்கான்? நீங்கள் 10 ரூபா 20 ரூபா கொடுத்தீங்க, அடுத்த தடவை போகும்போதே வாங்கன்னுப்பான். இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது, நானும் இன்னொரு நண்பரும் காலையில் போவோம், வெள்ளிக்கிழமை காலையில் போவோம், போனால் இப்படி கும்பிடுவான், வாங்க சாமி ஐயா அப்படின்னு ஒரு பெரிய கும்பிட போடுவான். நமக்கு அவன் மெனு சொல்லுவேன், இதைத்தே சாப்பிடணும்னு அவன் ஹோட்டலில். அதெல்லாம் வாங்கக்கூடாது, அது நல்லது இல்லை, அது நேற்று உள்ளது, அது இது எல்லாம் சொல்லுவான். அவனுக்கு எவ்வளவு டிப்ஸ்? 50 ரூபா போயிட்டு வாங்க அப்படின்னா நம்ம பேரை சொல்லி விட்டாலே போதும், அவன் தனி ஒரு டேபிள் இருக்கு, அந்த டேபிள் கூப்பிட்டுவேன், வாங்க என்னதான் காசு, ஏன் 50 20 30 5 ரூபா கொடுத்த கேவலம், என்னது கேவலம்? அல்லாவுடைய வாழினா தேடுறோம், அவனுக்குன்னா டக்குன்னு படுத்து படிச்சு அப்படி அவன் கொண்டாந்து வச்ச உடனே அப்படி எடுத்துட்டேன் அப்படின்னுக்கோ. இங்கே வாழி அங்கே வரும்போது இங்கே கீழே குனிஞ்சிடுறோம், அல்லது தேடுறோம் கிடக்குதான்ட்டு. ஏன் தேடுற? வீட்டிலேருந்து வரும்போதே இது இறைவனுக்கு தர வேண்டிய, இறைவனுக்கு தரனா இறைவனுக்கு இல்லாது எனக்கு, யாருக்கு? உங்களுக்கு. உங்கள் சேமிப்பு பாது, உங்கள் சேமிப்பு. யாருக்கு சேமிக்கிற? உனக்கு சேமிக்கிற. இங்கே பேங்கில் இருக்கிறது
லாக்கர்ல இருக்கிறது, உன் வீட்டில் பீரோல் இருக்கிறது, இது உனக்கு சொந்தம் இல்லை, சொந்தம் இல்லை. சொந்தமா எப்படிங்க? எனக்கு மூச்சு போனதுக்கு பின்னாடி என் வீட்டில் இருக்க பேங்கில் அந்த மூச்சு போனதுக்கு பின்னாடி என் மகனை கூப்பிட்டு பணத்தை, என் மகன் பணத்தை போனால் அள்ளி என் தலைமாட்டில் வச்சுருவானா, இந்தாப்பா நீ ஏன் கொண்டு போ, நீ சம்பாரிச்சதை நான் சம்பாரிச்சுக்கிருவேன், நான் படிச்சிருக்கேன்னு சொல்லுவானா மகன்? வராது, வராது. வருமா? வராது சோறுகளே, வராது. அப்போ எதே வரும் அமல். இது நீங்கள் போட்டிருந்தீங்க பாருங்க, இதுதான், இது அல்லாஹ்வுக்கு நீங்கள் செய்த கடன், கொடுத்துருக்கிற கடன். யாருக்கு கொடுத்த கடன்? அல்லாஹ்வுக்கு நீங்கள் கொடுத்த கடன். அவன் சொல்கிறான் திரும்ப உனக்கு ரெட்டிப்பாக தந்துடுவேன்கான். இங்கே நம்ம இப்போ கெஞ்சிரும், நோம்பு கஞ்சிக்கு 10,000 ஓட்டிருக்கும் சகோதரர்களே, நோம்பு கஞ்சியை நீங்கள் செய்யுங்கள், நோம்பு கஞ்சிக்கு 10,000 ஓட்டிருக்கும் சகோதரர்களே, நோம்பு கஞ்சி செய்யுங்கள், சதக்கத்தில் புத்தருக்கு போட்டிருக்கோம் 100 ரூபா, நகர்கள் சகத்து டோக்கனை பெற்றுக்கொள்ளுங்கள் சகோதரர்களே. டக்கு டக்குன்னு நான் தானாகவே செய்யணும். ஜக்காத்து பணம் உங்கள்கிட்ட இருந்தால் உடனே எங்கள் பைத்துல் மாலா கொண்டாந்து கொடுங்க சகோதரர்களே. ஜக்காத்து நாங்கள் இப்போ நாங்கள் சரியாக உபயோகப்படுறோம், சரியாக கொடுக்குறோம். கெஞ்ச வேண்டியது இருக்குது. அடுத்தனே அறிவிப்பு எதுக்குங்க? எங்கேயா ஜக்காத்து வாங்குறாள் புடியா, எங்கேயா பித்ரா வாங்குறாள் புடியா, வாழ் எங்கேயா வருதா, தூக்கி அள்ளி போடு, இது உனக்கு இருக்கிறது உன் பிள்ளை மனைவி மக்களுக்கு, இதுதான் உனக்கு. நீ செய்து விட்டு போகின்ற தர்மம் இல்லைங்களா? அவுளியான்னு வந்து இங்கே வந்தாச்சு, இங்கே வரைக்கும் வந்தாச்சு. அப்போ அவுளியாக்கள் என்பவர்கள் அவர்கள் அல்ல, அவுளியாக்கள் என்பவர்கள் எவர்கள்? அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் சொன்னதை செயல்படுத்தி அதிலே தவறாமல் இருக்கிறார்கள் அவர்கள் அவுளியாக்கள். அந்த அவுளியாக்கள் எல்லாரையும் அவர்கள் மீதும் இங்கே குழுமிருக்கிற உங்கள் ஆவரம் மீதும் சலாமினை கூறி எனது உரையை ஆரம்பிப்பதும் உரைக்கே வர்றேன் அப்படின்னு உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்றைக்கு நீவர்கள் யார் முஸ்லீம்? அதான் நமக்கு தலைப்பு. அப்படி தானேங்க, யார் முஸ்லீம்? நேரத்தே சொல்லியாச்சு. என்னையா நம்ம முஸ்லீமாக உட்காந்துக்கிட்டு முஸ்லீமே இல்லான்ட்டு உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, முஃமீன்களுக்கு நீங்கள் உபதேசம் செய்யுங்கள், அவர்கள் முஃமீன்களாக இருந்தால் பயனளிக்கும். உங்களுக்கு மட்டும்தான் தொழுகை, எனக்கும் தொழுகையை சொல்லிக்கிட்டேன், நானும் தொழுகையில் சரியாக இருக்கணும், நானும் தொழுகை சரியாக பேணணும், நானும் தொழுகை பிந்தக்கூடாது, நானும் எந்த நிலையிலையும் தொழுகை என்பது என் மீது விதிக்கப்பட்டிருக்கிற கடமை. அதில் உங்கள் இல்லங்களில் இருந்தால், உங்கள் உறவுகளில், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே இல்லையா, வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத், உங்கள் குடும்பத்தை சொல்லுங்கள். மனைவியை தொழுகைக்கு எழுப்பணும், மனைவி உங்களை தொழுகைக்கு எழுப்பணும். அந்த வீட்டை அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மலக்களை கூப்பிட்டு காமிக்கிறான் பாத்தியா, ஏய் பாரு உங்கள் வீட்டில் அப்படி நடந்திருக்கா, எப்படிங்க? மலக்கை அழைத்து சொல்கிறான், ஒரு மனைவி தன் கணவனை தண்ணீர் தொளித்து தண்ணீர் தெளித்து ஏங்க சுபூக்கு நேரமாக செந்திச்சு போங்க என்று சொல்கிற போது அல்லாஹ் மலக்கை அழைத்து சொல்கிறான், என் அடிமை என் பெண்ணை பார்த்தாயா, இந்த பெண் தன் கணவரை தொழுகைக்காக எழுப்பி விடுகிறாள், என் மீது கொண்ட அச்சத்தால் அவர்கள் தொழுகைக்கு எழுப்பி விடுகிறார், அவர்கள் எதை கேட்கிறார்களோ நான் தருவேன் என்று சொல்கிறார். அல்லாஹ் உங்கள் வீட்டை பற்றி பேசுகிற வாய்ப்பை நீங்கள் இழக்கலாமா? சொல்லுங்க பாப்போ. ஒரு நபி தோழர் என்ன செஞ்சார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் விருந்தினரை யாராவது பசிக்குதுன்னு வந்தால் உடனே அவங்க வீட்டுக்கு அனுப்புவாங்க. நம்ம அங்க பசிக்குது அப்படின்னா மாப்பிள்ள உங்க பாக்கெட்டில் 10 ரூபா இருக்கா, என் ஓம் பாக்கெட்டில் இருக்கத்துன்னு செய்யுது, அவன் பாக்கெட்டில் 10 ரூபா இருக்கான்னு கேட்பார். இவர் கொடுக்க மாட்டாராம், 10 ரூபா இருக்கா மாப்பிள்ள, அதில் ஒரு 5 ரூபா கூட அவன் கொடுத்துட்றோம் போக சொல்லுவோம் போகணும். அப்படி இல்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுவாங்க விருந்துக்கு, ஒருத்தர் பசிக்கினா முதல்ல பிலால் ரலி அனுப்பிச்சு எங்கள் வீட்டில் எதாவது இருக்கான்னு கேட்டுவாங்க, போய் கேட்பாங்க இல்லைன்னுக்கிறது. அங்கே என்ன ஆட்சியின் அதிபதி தான், ஒரு மாதம் அது பெரியாமல் கிடந்த வீடுகள்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு, தண்ணி இருக்குன்னு வரும். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விருந்தினரை கண்ணியப்படுத்துவர் யார், உடனே ஒரு நபி தூளர் இருந்துச்சு, நான் செய்கிறேன் யாரை சொல்லா, வீட்டுக்கு போனார், மனைவிட்டு சொன்னார், மனைவி சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு தேவையான உணவு இருக்குது, பிரச்சனை இல்லை, ஒரு உணவில் ஒரு தட்டில் உணவு வச்சு மூடி வச்சிரு, ஒரு தட்டில் உணவுலாம் மூடி வச்சிரு, மூடி வச்சுட்டு நாங்கள் ரெண்டு பேரும் வந்து உட்காந்த உடனே நாம் உட்காந்து அமர்ந்த உடனே நீ வந்து விளக்க அணைச்சிரு, அவர் வந்து எடுத்து சாப்பிடுவார், நான் சாப்பிட்ற மாதிரி நடிப்பேன். அல்லாஹ் அக்பர், என்ன செய்வாரா, சாப்பிட்ற மாதிரி நான் நடிச்சிடறேன். இது அல்லாஹ்
இவர் இங்க இருந்து போறதுக்குள்ள வசனத்தை இறக்கிறான். தனக்கு தேவை பசி இருக்கு, மனைவி புள்ள அவர் எல்லாத்துக்கும் பசி இருக்கு, இல்ல விருந்தினர் வசனத்தை இறக்கிறான். தனக்கு தேவை இருப்பினும் தன்னை சார்ந்தவர்களுக்கு தேவை என்பதை நினைப்பார்கள். வசனத்தை இறக்கி சந்தோஷமா பேசுறான். அப்படி பேச வைக்கணும், பேசணும், அதான் நமக்கு நாளை மறுமையில் வெற்றியை தரும். அப்படிங்களா? அப்போ அந்த அடிப்படையில் இன்னைக்கு யார் முஸ்லீம் அப்படின்னா, நான் நேற்றே சொல்லிட்டேன், ரேஷன் கார்டில் இருக்கிறத காண்டின் முஸ்லீம்லாம் இங்கே சொல்லலாம், கபூர்லையும் மறுமையிலையும் சொல்ல முடியாது. அவ்வளுமா யுஹாசிபில் அப்துமுல் கயாம் அசலாத், முதல் கேள்வியே தொழுகை தான், அது இல்லாட்ட முடிஞ்சு போச்சு, சாப்டர் க்ளோஸ். இங்கே கபூரில் கேட்கும் போதே மண் ரப்புக்குன்னு கேட்பாங்க. ரப்பு அல்லான்னு சொல்லணும்னா தொழுது இருந்தால், வணங்கியிருந்தால், அல்லாஹ் கட்டுப்பட்டு இருந்தால் அல்லான்னு வரும், இல்லாட்டா அல்லானா யாரும் தெரியாது. அல்லான்னு தெரியுமா நமக்கு? கல்லாதான் தெரியும். நான் பலமுறை சொல்லியிருக்கேன், அல்லாவா உனக்கு கல்லாவா, முதல்ல அல்லாவை பாரு, உனக்கு கல்லா தானாக நிறையும். நீ கல்லாவை பார்த்துட்டு இருந்தா அல்லாவை மறந்துடுவேன், அல்லாஹ் மறந்துட்டுனா கபூரில் அல்லாஹ் வராது, சொல்ல முடியாது, வார்த்தை வராது. துட்டு துட்டு துட்டு, பணம் 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 அப்படின்னே இருக்கும். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், நினச்சிங்களா? அப்போ யார் முஸ்லீம்? அல் முஸ்லீம் அயுல் அல் முஸ்லீம் மன் சலிம் அல் முஸ்லிமூன மில்லிசானி வேலி, உன் நாவால் உன் கரத்தால் பிற முஸ்லீம் சலாமத்து பெறணும், அவன் தான் முஸ்லீம். நான் முஸ்லீம் சொல்கிறதுக்கு என் நாவால் என் கரத்தால் இன்னொரு முஸ்லீம் சலாமத்து பெற வேண்டும், இல்லை என்று சொன்னால் நான் என்ன இல்லை, முஸ்லீம் அல்ல. அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் முஸ்லிம் மன் சலிம் அல் முஸ்லிமூன மின் லிசானி வதிஹி. அப்போ என்ன செய்யணும்? அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுகிறான், மா யல்ஃபிலு மின் கவுலின் இல்லா லதைய ரகீபுன் அதீத், மா யல்ஃபிலு மின் கவுலின் இல்லா லதைய ரகீபுன் அதீத். 50வது அத்தியாயம் 18வது வசனம் இது. நீங்கள் மொழியக்கூடிய வார்த்தைகளை பதியக்கூடிய பதிவாளர்கள் இல்லாமல் எந்த வார்த்தையும் நீங்கள் மொழிவதே இல்லை. எதை பேசினாலும் சரி, எதை நீங்கள் ஒருத்தனை சேரி பாசையில் திட்டினாலும் சரி, சேரி பாசன்னு சொல்லுவோம், அதை அசிங்கமா, ஆபாசமா, ஆக்ரோஷமா, நரகல் நடையில் நீங்கள் பேசினாலும் சரி, மலைக்கு இதெல்லாமா குறிப்பார், குறிப்பார். பதியக்கூடிய பதிவாளர்கள் இல்லாமல் நீங்கள் பேசுவதே இல்லை, அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான். அப்போ சொல்கிற அல்லாஹ் தனது திருமறையில் சொல்லி காட்டுகிறான், யாய் உள்ளது நாம் முடிச்சு தனிபு கசீரம் மினல்லன் இன்ன பாலல் லன்னி இஸ்முன் வலா தஜஸ்ஸு வலா எழுத்த பாலக்கும் பாலா ஐஹப்பு ஐஹிப்பு அஹதுக்கும் ஐயக்குள் அஹ்ம அஹிஹி மைத்தன் ஃபக்கரிஹித்து மூ. இது வந்து சூரத்துல் ஹுஜராத் அப்படிங்கிற அதில் இடம் விட்டுருக்குது, 12வது வசனம். இந்த வசனத்தில் ஈமான் கொண்டவர்களே என அழைத்து சொல்கிறான், எண்ணங்களில் சில தவறு. சில பேர் வெளில வேஸ்ட் கொடுத்துட்டு போனான்னு வச்சுக்கோங்க, இவனுக்கு புசு புசுன்னு வரும். நேற்று வரைக்கும் சாதாரண கலர் கையில் கலர் வேஷ்டியில் இருந்தேன், இன்னைக்கு திடீர்னு வெள்ளை வேஷ்டியோட போகிறானே, என்ன எங்கேருந்து வந்துச்சு, இவனுக்கு சந்தேகம், இவனுக்கு புசு புசுன்னு வரும். அப்படித்தானே, இவனுக்கு என்ன செய்யும், புசு புசுன்னு வரும். அதனால் இவனுக்கு எங்கேருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சு என்கிற அளவிற்கு அவனுடைய எண்ணம் என்ன செய்யும், தீயதை அவனுக்கு மேலும் மேலும் அதிகரிக்கச்சு, தீய எண்ணத்தை. அல்லாஹ் சொல்கிறான், எண்ணங்களில் சிலது தவறானவை. இதில் நீ என்ன செய்யக்கூடாது, என்னக்கூடாது, பிறரை பற்றி நல்லெண்ணம் கொள்ள வேண்டுமே அல்லாமல் என்ன செய்யக்கூடாது, தீய எண்ணம் கொள்ளக்கூடாது. தீய எண்ணம் கொண்டால் இன்ன பாலல்லி இஸ்முன், எண்ணங்கள் சிலதனது தவறாக இருக்கிறது. நீங்கள் ஒருவர் மீது ஒருவருக்கொருவர் பொறாமை கொள்ளாதீர்கள், புறம் பேசாதீர்கள் என்றெல்லாம் சொல்கின்ற அல்லாஹ் அடுத்து சொல்கிறார், பிறரை பற்றி புறம் பேசுவதை சொல்கிற போது அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் உங்கள் சகோதரன் இறந்து போன உங்களது சகோதரனுடைய மாமிசத்தை புசிக்க விரும்புவீர்களா என்று கேட்கிறான்.
எதுக்கு? புறம் பேசினால். புறம் பேசினா என்ன? அது நீங்க உங்க சகோதரன் இறந்து விட்ட சகோதரன், உயிரோடு இருப்போம்ல, இறந்து போன சகோதரனை தொடக்கூட மாட்டாங்க சில பேர். அதுக்குன்னு பார்த்துருக்கீங்களா சில இடங்களில், சொந்த வீட்டில் இருக்கவங்களே தன்னுடைய வீட்டில் இறந்து போனவர்களுடைய ஜனாசாவை பாடியை தொடமாட்டாங்க. எதுக்கு? வேண்டாம். இந்த பொது சேவன் கொஞ்சம் பேர் இருப்பான், ஆனாலும் கூட அவன் வந்து இந்த சேவையில் தீவிரமாக வச்சுக்கலாம், தொழுக மாட்டான். தான் பெரிய வேதனைக்குரிய விஷயம். எப்படிங்க பார்த்துருக்கீங்களா? இதே அடி கழுவுறதுக்கு நான் ஓடியாருவேன், அனாசா குளிப்பாட்டுறதுக்குன்னு ஓடியாருவேன், இது சந்தாக்கு தூக்குறதுக்குன்னா ஓடியாரு எல்லாம் செய்வேன். சந்தாக்கை கொண்டு பள்ளியாச்சு கொடுத்துட்டு வெளியே வந்துடுவேன். அப்பா அப்பா எனக்கு முடிஞ்சு அப்படித்தானங்க. ஆனால் நம்ம ஒதுங்கிடுவோம், அவன் அதை பார்க்கவே மாட்டான். அதனால தான் அவன் நினைச்சிருந்தில்லை, நம்ம இவ்வளோ பெரிய காரம் செய்கிறோம்ல, காரியம் செய்கிறோம்ல, அதனால் நாம் தொழுக வேண்டியதில்லைன்னு நினைக்கான். எப்படி தொழுக வேண்டியதில்லைன்னு? தொழுதுதான் ஆகணும். இந்த காரியத்தை செஞ்சா நீ சொர்க்கத்து போகலான்னு சொல்ல மாட்டேன். இரண்டு உகது மலையளவு நன்மை கிடைக்கும். எப்போ? எல்லா காரியமும் செய்தான் வந்து தொழுகையில் அவனுக்காண்டு துவா செய்யணும், அடக்கிற வரையும் கடைசி வரைக்கும் நிற்கணும். அப்போ தான் என் நன்மை அடைக்கும் இல்லையா? குளிப்பாட்டி அவனை கபன் பட்டு அவனை தூக்கிட்டு போய் களிமா சகாதா இன்னொன்று சாகாதா அப்படின்லாம் சொல்லிட்டு போனவெல்லாம் சத்தமெல்லாம் கிடையாது. என்ன வேணும்? களிமா சகாதா லாயிலா இல்லா சொன்னீங்களே, லாயிலா இல்லைனா என்ன அர்த்தம்? வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லைன்னு சொல்ற நீ அந்த அல்லாவை வணங்கணும். வணங்கினால்தான் சொர்க்கம், இல்லாட்ட நரகம். புரிஞ்சுலா? அப்ப அல்லாஹ் தானே திருமறை சொன்னா, நீங்கள் உங்கள் சகோதரனுடைய இறந்து போன சகோதரனுடைய மாமிசத்தை திங்க மாட்டீர்கள், புசிக்க மாட்டீர்கள். வெறுப்பீர்கள். செத்துப்போன ஆடை சாப்பிடுவோமா? அந்த கடையில் செத்துப்போன விற்கிறான்னு சொன்னா போய் வாங்குவோமா? ஏ போகாத அப்படின்னு, ஹலால் இல்லை அப்படின்னு. செத்துப்போன கோழி, செத்துப்போன ஆடு, செத்துப்போன இன்னைய பறவை இனங்களில் எதுவோ சாப்பிட மாட்டோம். மீனை மட்டும் செத்தா சாப்பிடுவோம், அது செத்து தான் வரும். அது அனுமதி. ஓடுகிற ரத்தம் அதற்கு இல்லை என்பதனால், குதித்து ஓடுகின்ற ரத்தம் அதற்கு இல்லை என்பதனால் அல்லாஹ் அனுமதிச்சுக்கிறான். அப்ப நீங்கள் புசிக்க மாட்டீர்கள், வெறுப்பீர்கள், புறம் பேசாதீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, நேற்று சொன்னேன்ல, கனவு கண்டீர்கள் கேட்பாங்க, கனவு கண்டா விளக்கம் சொல்லுவாங்க. அப்படி ஒரு நாள் கேட்டாங்க, யாருமே கனவு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னை இருவர் அழைத்து சென்றார்கள் அப்படின்னு ஒரு ஹதீஸு. இன்னொரு ஹதீஸ் என்னன்னா, மேராஜிற்கு ஜிப்ரீல் இஸ்லாமினை அழைத்து சென்றார்கள், அப்போது நான் கண்ட காட்சி அப்படின்னு ஒரு ஹதீஸு. இப்போ கனவுன்னு சொல்கிறாங்க. கனவில் என்ன இருவர் வந்து அழைத்து சென்றார்கள் மலக்குகள். அழைத்து சொல்கிற போது ஒரு மனிதரை கீழே படுக்க வைத்திருந்தார்கள். அவரை பக்கத்தில் ஒருத்தர் பெரிய பாறாங்கல்லை தூக்கி வைத்திருக்கிறார். அவர் டம்முன்னு தலையில் போடுறாரு. அந்த தலை செதறி சின்ன பண்ணமாது, இந்த பாறாங்கல் உருண்டையாக இருக்குது, சருன்னு ஓடுது. அவர் போய் அதை எடுத்துகிட்டு வர்றாரு. திரும்ப இவர் தலை ரெடி ஆயிடுது, போடுறாரு. இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்து ஒருத்தர் போய் பார்த்தா, அவர் பித்தளையினால் நகங்கள் அவர்களுக்கு இருக்கிறது. இவர் யாருன்னு கேட்டால் வாங்கணும் கூட்டு போனாங்க. அடுத்து பார்த்தா பித்தளையினால் நகம் இருக்குது, முகத்தையும் நெஞ்சையும் போட்டு கிழிச்சுக்கிட்டே இருக்காங்களாம். இப்படி ஒரு ஹதீஸ். இன்னொரு ஹதீஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதன் அவனுக்கு அருகாமில் இருந்து மூக்கு காது கண்ணு எல்லாத்தையும் தலை தலையாக தலையை வெட்ட சொன்னால் வெட்டுறாங்களே, அது மாதிரி ஒரு சைடை வெட்டுவாரான். ஒரு சைடை வெட்டி முடிச்சுட்டு மறு சைடு போகிறக்குள்ள இந்த சைடு ரெடி ஆயிருமா அப்படின்னு ஒரு ஹதீஸ். அப்போ இது இப்படி இருக்கிறது. இதை பார்த்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட, இதுக்கு அடுத்து நிறையா செய்தி இருக்குது, இதில் இந்த ரெண்டை மட்டும் சொல்லி முடிச்சுருவோம். கேட்காங்க, அந்த கல்லை போட்டு தலை செதறுகிறது யார் தெரியுமா? குர்ஆனை படித்து விட்டு குர்ஆன் சொல்கிற சட்டத்தை பேணாமல் குப்பரடிக்க படித்து தொழுகாமல் இருந்தவன். அப்போ குர்ஆனை படித்தா தானே இந்த வம்பு, படிக்கலை விடுங்க. அப்படியா? குர்ஆனை படிச்சுட்டு தொழுகாமல் இருந்தால் தானே வம்பு, படிக்காமல் இருந்துட்டா அது அதை விட வம்பு. சரியா? அடுத்தவன் யார் என்று ஜிப்ரீல் இஸ்லாம் அவர்கள் சொல்லுகிற போது, இவர்கள்தான் உலகத்தில் மனித மாமிசத்தை புசித்தவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? புறம் பேசியவர்கள் அர்த்தம். என்ன பேசியவர்கள்? புறம் பேசியவர்கள். அதனால தான் அவங்க நினைச்சாங்க,
நெகத்தால் கிழித்துக் கொள்கிறார்கள், அல்லது அவருடைய முகம் ஒரு சிதைக்கப்படுகிறது. அது சிதைக்கப்பட்டு ஒரு புறத்தை சிதைத்ததற்கு பின்பு இன்னொரு புறம் சிதைப்பதற்காக வருகிற போது இந்த புறம் சரியாகிவிடும். அதனால் என்ன செய்யக்கூடாது? புறம் பேசக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க, மல் கைபா, புறம் என்றால் என்ன? சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க. அல்லாஹ் ரசூல் தான் அறிவாங்க. அத்ததரூன மல் கைபா, புறம் என்றால் உங்களுக்கு என்னென்று தெரியுமா? காலோ அல்லாஹ் ரசூல் காலம், அல்லாஹும் அவனுடைய தூதரும் தான் அறிவார்கள். கல திக்ருக்க அஹாக்க விமா எக்ருக்க, உன் சகோதரன் எதை வெறுப்பானோ அதை நீ பேசுவது அப்படின்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அவர் சொன்னாங்க, கீழே அஃப்ரைத்த இன் கான்ஃபி அஹி கூலு, நாங்கள் சொல்கிறது அவர்கிட்ட இருந்தால் என்ன, அவர்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கிடுவோம், நாங்கள் எதை சொல்கிறோமோ எதை பேசணுமோ அது அவர்கிட்ட தான், அந்த செயல்பாடு தான் இருக்குது. இப்போ அவர் தொழுக மாட்டார், நம்ம ரெண்டும் அவரை பற்றி, அவர் அவரை பற்றி கண்ணியமான எண்ணத்தில் இருந்திருப்பார். நாம் பேசிக்கிட்டு இருக்கோம், அப்படி பேசிகிட்டு இருக்கும் திடீர்னு அவர் குறுக்க போகிற போது பொறாம்பரு யோக்கியம் பெரிய அவங்க இவங்க அப்படின்னு பேசினோம்னு வச்சுக்கோங்க, அது என்னது? புறம். அவன் அழைக்கவனாக இருக்கலாம், திருடனாக இருக்கலாம், அவனாக முள்ளமாக இருந்தமெல்லாம் நீங்கள் சொல்லுவீங்களா சொல்லிக்கிங்க இருக்கலாம். அதை இவன்கிட்ட ஏன் பேசிக்கிட்டு இருக்க? நீ அவரை பற்றி உனக்கு பேசுறதுக்கு என்ன உரிமை இருக்கிறது? அவர்கிட்ட இருக்குப்பா இல்லைன்னு சொல்லலை, அவர்கிட்ட போய் பேசு. எப்பா நீ தண்ணி அடிக்காத, நீ விபச்சாரம் செய்யாத, நீ மோசடி பண்ணாத, நீ ஏமாற்றாத, நீ தொழுகாமல் இருக்காத, நீ வட்டி வாங்காத, நீ வரதட்சணை வாங்காத, இப்படி அவற்ற போய் சொல்லு. அவற்ற சொல்லாம அவரை பற்றி என்னிடம் சொல்வதன் மூலமாக உனக்கு என்னதான் ஏறும்? பாவம் ஏறும். அதுதான் எவ்குள்ள அகிஹி. இத சொன்னா அவன் ஏத்துக்குருவானா? அவன்கிட்ட இவன் இன்னமெல்லாம் சொன்ன அப்படின்னு சொன்னா அவன்கிட்ட போய் இவன் சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க, கேட்டவன் நான் அவன் வீட்டில் திருடினேன், அவன்கிட்ட மோசடி பண்ணேன், அவன் தெரியுமா உனக்கு, அவன் யோக்கியானா? அவன் பேச ஆரம்பிப்பான், சொல்லுவானா? அதுதான் பேசாத. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சஹாபாக்கள் கேட்ட உடனே அவன்கிட்ட இருந்தால் பேசினதான் புறம்பா, இல்லாததை பேசினால் அது இட்டுக்கட்டுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது என்னது? இட்டுக்கட்டு நீயா சொல்கிற, அதனால் சொல்லாத என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்போ புறம் பேசினால் என்ன அப்படிங்கிறத அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ் தனது திருமறையில் எச்சரிக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அதுக்கு தண்டனை மனித மாமிசத்தை சாப்பிட்டதற்குரிய தண்டனை, நகங்களால் முகங்களையும் நெஞ்சையும், அதுவும் பித்தாளையினால் ஆன நகங்களால் முகத்தையும் நெஞ்சையும் கிழித்துக் கொள்வது. அப்படி ஒரு காட்சியை கற்பனையில் நீங்கள் நினைச்சு பாருங்க, மறுமையில் அப்படி ஒருத்தன் நடந்து கொண்டு இருந்தால் எப்படி இருக்கும்? அல்லாஹ் அதுலேருந்து நம்மளை காப்பாற்றணும். என்ன செய்யணும்? நம்மளை காப்பாற்றணும். அதனால் என்ன செய்யக்கூடாது? கோல் சொல்லுதல் என்பது கூடாது. கோல் சொல்லுதல் என்பதை செய்யாது கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனால தான் இப்படி சொன்னாங்க, மை யலுமுனலி பைன லிஹயைஹி வமா பைன ரிஜலைஹி அலுமுனலஹுல் ஜன்னா. புகாரியில் 5993 ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இரண்டு உதடுகளுக்கு மத்தியிலே உள்ள நாக்கு, இரண்டு கால்களுக்கு மத்தியில் இருக்கின்ற மர்ம உறுப்பு, இவைகளை பாதுகாத்து வருவதாக எனக்கு நீங்கள் உத்தரவாதம் தந்தால் சொர்க்கத்திற்கு நான் உங்களுக்கு பொறுப்பு. நான் இரண்டு உதடுகளுக்கு மத்தியில் உள்ளது என்னது? நாக்கு. நாக்கு நாக்கு என்ன செய்யணும்? சரியா பேசணும். அதற்குத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புகாரியில் 6618 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி, முஸ்லீமில் 47 ஹதீஸாக இருக்கிறது. மன் கான மின் பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வை மறுமை நாளை நம்பியிருக்கானே அப்போ முஸ்லீம் அடுத்தனங்க முஸ்லீம் தானே, ஃபல் யகுல் ஹைர், நல்லதை பேசுப்பா, நல்லதை பேசு. அவுல யஸ்முத், அப்படி இல்லையா வாய்மொழி பேசாமல் இருந்திரு. எதுக்கு தேவையில்லாம நுழலும் தன் வாயால் கடும்ன மாதிரி உன் வாயை கொடுத்து இனியா வாங்கி கட்டிக்கிற? அதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆதமுடைய மகன் காலையில் எழுகிற போது மற்ற உறுப்பு இருக்குல்ல, கண்ணு காது தலை மூக்கு கை கால் எல்லாம் நாக்கிட்ட சொல்லுமா, நாக்கே
நீ சரியாக இருந்தால் நாங்கள் சரியாக இருப்போம், நீ நேராக இருந்தால் அல்லாஹ் எங்கள் விஷயத்தில் நீ அல்லாஹ் பயந்துக்கோ, நீ நேராக இருந்தால் நாங்கள் நிம்மதியாக இருப்போம், நீ கொஞ்சம் பெசிக்கிட்டே வச்சுக்கோ நாங்கள் பணத்தை ஏற்பட்டுருவோம். பார்த்தீங்களா? அடுத்தானே நாக்கு ஏதாவது பேசி தொலைஞ்சிரும், ஆனால் அடி வர்றது யாரு? பார்த்துருக்கீங்களா? அடி வர்றது யாரு? செவிலு பேந்துருமுடா அப்படின்னா அடுத்த சொல்றியா, செவில பேத்து போடுவேன், யாரை பார்த்துறா சொன்னே பல்லா உடச்சு போடுவேன், பல்லா பேசிச்சு, செவிலா பேசிச்சு, கால் பேச மண்டை உடச்சு போடுவேன், தலை பேசிச்சா? அதான் நபிகள் நாயகம் சொல்ல சொல்கிறாங்க, காலையில் எழுந்திரிச்ச உடனே மற்ற உறுப்புகள் பெட்டிஷன் போடுதான், நல்லா இருப்ப, அமைதியாக இருந்துரு. நீ 24 பல் வெள்ளுடை தரித்த பாதுகாப்பான பல்லுக்குள்ளே அது வாட்டுக்கு உட்காந்துரும், என்ன அடி அடித்தாலும் நாக்கில் போய் பாதிப்பு இருக்கா? நாக்கு பாதிப்பு இருக்கா? அது அது வாட்டுக்கு உள்ளே போய் உட்காந்துரும், பா என்னை விடுறா, என்னை விடுறா, ஆளை விடுறா, அது வாட்டுக்கு உட்காந்துரும். ஆனால் காது தலை கிழிஞ்சு என்ன உடல் கை எலும்பு நொறுங்கி ஏதாவது அவனுடைய தாக்குதல் அதிகமாக இருந்தால் உடல் பாதிக்கப்பட போது நமக்கு தான், அதுதான் சொல்லும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஃபல் யகுல் ஹைர், நல்லதை பேசிரு இல்லையா? அவுலை இஸ்முத், பேசாமல் இருந்துரு, சும்மா அல்லாஹ் சொல்லிக்கிட்டு நன்மை வந்துட போதே, இல்லை அவனை சொல்லித்தான் ஆகணும், அவன் அப்படியா இப்படியா நேர போய் சொல்லு, மன்றாமின் கும்கரன் பல் யூ கையிரு உபி அதிகி, தவறு நடக்க கண்டால் கையால் போய் தடு தடு, தடுக்கலாம்ல, அட உன்னால முடியல உறவு தானே சொல்லு, மன்றாமின் கும்கரன் பல் யூ பேதிகி, அல்லது நிசானிகி நாவால் சொல்லு, அவற்றை போய் சொல்லு, அல்லது கல்வி மனசால ஒதுங்கிரு, நீ பேசாத நீ சொல்லாத அமைதியா ஒதுங்கிரு, பேசாம போயிரு, அவராச்சு அவர் பாவமாச்சு. இந்த மூணு இந்த மூன்றில் கடைசியை அவர் தேர்ந்தெடுத்தார், அதோ ஈமானில் கடைசி தரஜா அடைஞ்சிட்டார். அதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப அதை சொல்லாமல் இருந்து கொண்டே அவரை பற்றி புறம் பேசுதல் என்பது, அவரை பற்றி கோல் சொல்லுதல் என்பது மார்க்கத்தில் ஒரு முஸ்லீமுக்கு கூடாத செயல், தடை செய்யப்பட்ட செயல். முஸ்லீம் இதை செய்ய மாட்டான், முஸ்லீம் பொய் பேச மாட்டான். ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெரும்பாவத்தை பற்றி உங்களுக்கு நான் சொல்லட்டுமான்னு கேட்டாங்க. யார் ரசூலுல்லாஹ் சொல்லுங்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது பெற்றோரை நோவினை செய்வது என்று சொல்லிவிட்டு ஒருக்கணித்து சாய்ந்து படுத்திருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்திருந்து சொன்னார்கள், பொய் சாட்சி சொல்வது என்று சொன்னார்கள். என்ன சொல்லக்கூடாது? போய் சாட்சி மாப்பிள்ள நான் பார்த்துக்கிறேன் சாட்சி சொல்கிறேன் மாப்பிள்ள அப்படின்னு போய் சொல்லக்கூடாது. உங்களுக்கு வேண்டியவர் என்பதற்காக, உங்களுக்கு எதிராக இருப்பவர் பிடிக்காது என்பதற்காக நான் பார்த்துக்கிறேன் மாப்பிள்ள என்று சொல்லி நான் பக்கத்தில் இருந்தேன்னு சொல்கிறேன், நீ இந்த ஊர்லேயே இருந்திருக்க மாட்டே சொல்றால் என்ன ஆகும்? அல்லாஹ் குர்ஆன் சொல்றியா, இல்லது நாமனும் ஈமான் கொண்டவர்களே, கூனு மா சாதிகீன், குணு மாசாதிக்கின், நீங்கள் உண்மையாளரோடு இருங்கள். 9:119 வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அப்போ பொய்யும் கூடாது, புறமும் கூடாது, கோளும் கூடாது, மூட்டி விடுற வேலை. எப்படியா உன்னை பற்றி இப்படி சொல்லிட்டான், அதை சொல்லிட்டு இவனை ஏற்றி விட்டுட்டு உன்னத்தண்ட போய் இப்போ பாரு, அவங்க ரெண்டு பேத்துக்கும் எரியும் பாரு தீ போட்டு விட்டேன் பெருசா அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவன் சொர்க்கத்திற்கு நுழைய முடியாது. நாங்கள் லா தத்குல் ஜன்னத்தை நம்மாமுன், லா எதுக்குள் ஜன்னத்தை நம்மாமுன், கோல் சொல்கின்றவன் சொர்க்கத்திற்குள் நுழைய முடியாது. அப்ப நாக்க பேணிடணும், சொல்லலாமா? சொன்னா முஸ்லீமா? முஸ்லீம் இல்ல, உன் நாவால், என்னத்தினால்? உன் நாவால், உன் கரத்தால். இப்ப நாக்குத்தான் எல்லா பிரச்சனைக்கும் தலையா இருக்கு. பொய் பேசுவது, புறம் பேசுவது, கோல் சொல்வது, இதற்கெல்லாம் என்ன தண்டனை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய்யுக்கு சொல்கிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உண்மை பேசினால் இன்ன சிதுக்க எகுதி இலல் பிர்ரு, நன்மையை கொண்டு சேர்க்கும், வ இன்னல் பிர்ர எகுதி இலல் ஜன்னா,
உண்மை நன்மை உங்களை சொர்க்கத்திற்கு கொண்டு சேர்க்கும். உண்மை பேசினால் நன்மை கிடைக்கும், நன்மை எங்க உங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு சொல்லும். ஒரு மனிதன் உண்மை பேசுகிறான், அவனை அல்லாஹ் உண்மையாளன் என்று அல்லாஹ் எழுதுகிறான். அவனிடத்தில் நீங்க உண்மையாளராக இருக்கணுமா பொய்யாளராக இருக்கணுமா? உண்மையாளராக இருக்கணும் அல்லாஹ் சொல்கிறான். நபிகள் நாயகம் சொல்றாங்க, அவன் ஒரு வைன்னல் கிதுப எகுது இலல் ஃபுஜூர், பொய் என்பது தீமைக்கு வழிகாட்டும். வைன்னல் ஃபுஜூர எகுது இலன்னார், பொய் என்பது அந்த ஃபுஜூர் தீமை எங்கே கொண்டு சேர்க்கும்? நரகத்தில் கொண்டு சேர்த்து விடும். ஒரு மனிதன் பொய் பேசுகிறான், அவனை அல்லாஹ் ஹத்தா துப இந்தல்லாஹி கதிபன், அவனை அல்லாஹ் பொய்யன் என்று எழுதிவிடுகிறான். உங்களை பொய்யன் எழுதணுமா உண்மையாளன் எழுதணுமா? உண்மையாளன் எழுதுனா இனிமேல் என்ன செய்ய மாட்டோம். ஹலோ, நான் வந்து தூங்கிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு போய் சொல்கிறது. ஃபோன் அடிக்கும், என்னடா அரை மணி நேரமாக அடிச்சுக்கிட்டு இருக்கேன் எடுக்கவே மாட்டேக்கான, அடிக்கும் பணம் கேட்கானே இல்லை. அல்லது மனைவியை கூப்பிட்டு ஃபோனை ஆன் பண்ணலையே, அதுக்குள்ளே என் இப்போமே ஊமை ஆகிட்டேன் சொல்லு. சும்மா ஃபோனை எடுத்து அடிச்சுக்கிட்டு இருக்கோம், அவன் ஆன் பண்ணலப்பா இன்னும், நீ பேசுறது கேட்டுருமா? அதுக்காண்ட அதுக்கு முந்தைய இவன் உண்மையாயிருக்கான். மனு விட்டு சொல்கிறான், வீட்டுக்காரர் வெளியே போயிருக்கான்னு சொல்லு அப்படின்னு. அவர் எடுத்து அந்தம்மா, இவனும் போய் சொல்கிறேன் அந்தம்மா எடுத்து, எங்கள் வீட்டுக்காரர் ஃபோனு சார்ஜில் போட்டு போயிட்டார். பொய் தானே? பொய் எங்கே கொண்டு சேர்க்கும்? நரகத்தில் கொண்டு சேர்த்துரும்ல. பேசலாமா? உண்மையை சொல்லு. என்ன தலைமுடிகிற போது சீவிர போறான் உண்மை சொன்னா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலையா? சஹாபாக்கள் சொல்லலையா? ஏன் அவங்களாம் ரலிகளானாங்க? இதெல்லாம் செஞ்சதுனால ரலிகளானாங்க. நாமளும் அதெல்லாம் செய்யலை, பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம், போய் பேசிக்கிட்டே இருக்கோம். இதெல்லாம் செய்கிறோம், போய் தானே பேசி கொண்டு இருக்கிறோம். போய் பேசினா என்ன கிடைக்கும்ங்கிறத அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற போது, கிழக்குக்கு மேற்குக்கும் மத்தியில் இருக்கின்ற அளவிற்கு தூரமான நரகத்தில் அவன் வீசப்படுவான், அல்லாஹ் காப்பாற்றணும். சாதாரண பொய்ன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான், இதெல்லாம் ஒரு பொய்யா என்று சொல்கிறோம், இதெல்லாம் ஒரு பொய்யா, இதுக்கெல்லாமா குற்றம்? இல்லை, எல்லாம் விசாரிக்கப்படும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான் எதெல்லாம் விசாரிக்கப்படும் என்பதை சொல்கிற போது, அவனது திருமறையில் 17வது அத்தியாயம் 36வது வசனத்தில் சொல்லுகிறான், இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாய்க்கு கான அன்ஹு மஸ்ஊலா, பார்வை செவி உள்ளம் எல்லாமே என்ன செய்யப்படும் நாளைக்கு? விசாரிக்கப்படும். உங்கள்கிட்ட இதெல்லாம் சொல்லும். எதை சொல்லும்? நீங்கள் சொல்லியதை, நீங்கள் பேசியதை எல்லாமே சொல்லும். அல்லாஹ் குர்ஆனில் இன்னும் ஒரு இடத்துல 41வது அத்தியாயம் 20, 21, 22வது வசனங்களிலே சொல்கிற போது, 41வது அத்தியாயத்தில் 20, 21, 22வது வசனங்களில் சொல்கிற போது என்ன சொல்கிறான்? நீங்கள் உங்களுடைய காதுகளும் உங்களுடைய தோள்களும் உங்களுடைய கண்களும் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும், மறைக்கவே முடியாது. மனிதன் பொய் சொல்வான் என்பதனாலே தான் மறுமையில் அல்ல வாயை மூடுறான். இந்த வாய் உலகத்தில் பொய்யே 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 மூடுறான் வாயும், வாயை மூடி விடுவோம். ஒருத்தர் கல்லிம்னா ஐதீகம் கரம் பேசும். நீ பொய் சொன்னதெல்லாம் சொல்லும், அது வட்டஸ்கது அருஜிலும் கால் பேசும், சாட்சி சொல்லும். அப்படி சொல்ல, ஏ உலகத்தில் அதற்கு அதை போட்டு இதை போட்டு செண்டை போட்டு பாடி ஸ்ப்ரே போட்டு என்னமெல்லாம் போட்டு அதை அழகுபடுத்தினோமே, அப்படிதானே? கொஞ்சம் கருப்பாக இருந்தால் உடனே சுணவு தடவுறான், வெளிநாட்டிலிருந்து வந்த கிரீமை தடவுறான், என்னத்தை வேணாலும் தடவு. அதனால் நீ தடவி அதை அழகாக காட்டின உடனே மறுமையில் வந்து பாவன் இவனை போய் நம்ம சொல்லிக் கொடுக்கவா அப்படின்னு நினைக்குமா? சொல்லிக் கொடுக்கும். என்ன சொல்லிக் கொடுக்கும்? நீங்க என்னமெல்லாம் செய்தீர்களோ எப்படி எல்லாம் பேசினீர்களோ அதை பூரா சொல்லிக் கொடுத்துரும், நீங்க மறுக்க முடியாது. எனவே முஸ்லீம்னா யார் அப்படின்னா, முஸ்லீம் என்பவன் அவன் நாவால் அவன் கரத்தால் பிற முஸ்லீம் சலாமத்து பெறுகிற போது இவன் முஸ்லீம், இல்லை என்று சொன்னால் இவன் முஸ்லீம் அல்ல. அல் முஸ்லீம் மன் சலிமல் முஸ்லிமூன
மில்லிசானிகி வேதிகி. உன்னாவால் உன் கரத்தால் பிற முஸ்லீம் சலாமத்து பொழுகிற போதுதான் நீ முஸ்லீம். இல்லை என்று சொன்னால் முஸ்லீமுக்குண்டான தகுதி இல்லை என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு நபித்தோழர் வந்தார். நபித்தோழர் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே எனக்கு உபதேசம் செய்யுங்கிறார். இல்லை நம்மளை தான் நம்ம உபதேசம் செஞ்சால் ஓடி போகிறோம், அவர் உபதேசத்தை கேட்டு வர்றார். நம்ம உபதேசம் செஞ்சானே செய்கிறவங்க ஓடுறோம், அவர் செய்கிறாரு உபதேசத்தை கேட்டு வர்ற யார சூழல்லா ஹத்தத்தனி பி அமரின் ஒரு காரியத்தை ஒரு விஷயத்தை அல்லாஹ்வின் தூதர் அவர்களே நான் உறுதியாக செயல்பட வேண்டி ஒரு காரியத்தை எனக்கு கூறுங்கள். நான் உறுதியாக செயல்பட வேண்டி ஹத்தத்தனி பி அம்ரி அயத்தசிம் பிஹி கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால குல் ரப்பி தும்மஸ்தகிம். ரப்பு அல்லாஹ் என்று சொல்லி தும்மஸ்தகிம், அதில் உறுதியாயிரு, ஐக்கிணிக்கையாக இருக்கக்கூடாது. நம்மளால் அப்படி தான் ஐக்கிணிக்கை ஆயிடுறான். தெற்குவாசில் பாருங்கள், அல்லாஹ் போவேன் இங்கிட்ட போவேன், எங்கே போய் பெட்டிஷன் போகிறதுன்னு பார்ப்பேன், அங்கே போய்கிட்டே இருப்பேன், டகார்னு மாறி இங்கே வந்துடுவேன். மைந்தன் ஆண்டவரா அங்கே போய் கேட்டு கேட்டு பார்த்தேன் சரியாக வரல, நீங்கள் தாங்க அப்படின்னு இங்கே இறங்கிடுவாங்க. அடுத்தது இங்கே இப்படி ஐக்கிணிக்கையாக இருக்க தும்மஸ்தகிம் உறுதியாக இரு. குல்த்து யார சொல்லா அப்படின்னு சொன்னாங்களா, குல்த்து யார சொல்லா மா அஹ்வஃபு மா தகாஃபு அலைய, என் விஷயத்தில் நீங்கள் பயப்படுறது எது அப்படின்னு கேட்டார். என் விஷயத்தில் நீங்கள் எதை பயப்படுறீங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இறைத்ததவர்களே என்னிடம் நீங்கள் அதிகம் பயப்படுவது எது என்று கேட்டபோது என்று நான் கேட்டேன். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் நாக்கை பிடிச்சி, இதுதான்ப்பா உன் விஷயத்தில் நான் பயப்படுறேன், நான் நாக்கு தான் நம்மளை சொர்க்கத்துக்கு கொண்டு போகிறதுக்கு காரணமாக இருக்கும், நாக்கு தான் நம்ம நரகத்துக்கு போகிறதுக்கும் காரணமாக இருக்கும். அதனால் முஸ்லீம் என்று சொன்னால் என்னது, மன் சலிமல் முஸ்லிமூன மில்லிசானிகி வேதிகி. எப்படி இப்போ நாக்கு காரணம், இந்த நாக்கு தான் பிறரை பற்றி பேசியதன் காரணத்தினால வறுமையில் அவன் வந்து நிப்பாட்டுவான், நின்றுக்கிட்டு சொல்லுவான், என்னை கேவலப்படுத்தினான், என்னை அசிங்கப்படுத்தினான், என்னை அசிங்கமாக பேசியதன் காரணத்தினால எனக்கு இவன் மானம் போச்சு, மரியாதை போச்சு, என் கெப்பாசிட்டி போச்சுன்னு மறுமையிலேருந்து சொல்லுவான். உன் நன்மையை பூரா இல்லை அங்கே கொடுத்துருவேன். ஒரே ஒரு செய்தியை சொல்லி என் உரையை நிறைவுக்கு வருகிறேன். உம்மஹாத்துல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் உம்மஹாத்துல் முஃமினீன் தான், அவங்க கொஞ்சம் குள்ளமாக இருப்பாங்க. அல்லாஹ் மாதரசிகளில் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிகளில் உம்மஹாத்துல் முஃமினீன் சஃபியா நிறைய தர்மம் செய்வாங்களாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அவங்க எல்லாரும் மனைவி மேலாம் உட்காந்துருக்கும் போது சொல்லுவாங்க, இவங்களா கேட்பாங்க, நீங்கள் இறந்த பின்னாடி முதல்ல உங்கள் கூட அடுத்து இறப்பது யார் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. யாருக்கு கை நீளமாக இருக்கோ அவங்க தான்வாங்க, எல்லாரும் ஸ்கேலை வச்சு கையை அளப்பாங்க, யார் கை நீளமாக இருக்கு, வேறு ஒரு மனைவியினுடைய கைது நீளமாக இருக்கும், அப்போ அந்த அம்மா தான் இறக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அன்னை சஃபியா அவர்கள் இறந்துருவாங்க. ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை நீளம் என்று சொன்னது தர்மம் அதிகம், என்னத்தை கொடுப்பாங்களாம், அதிகம் தர்மம் செய்வார்களாம். அந்த உம்மஹாத்துல் முஃமினீன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, சஃபியா உங்களுக்கு இப்படி இப்படி போதுமாக்கும் அப்படின்னு அவங்க குள்ளமாக இருக்கிற கேவலம் பேசிடுவாங்க, ஒரு இதாக சொல்லிடுவாங்க, என்ன தான் சக்காலத்தி தானே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மனைவியின் மீது அதிக நேசம் கொண்டார்களோ அந்த மனைவி உம்மஹாத்துல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், ஆயிஷாவே நீ சொன்ன வார்த்தையை கடலில் கலந்தால், எதுலங்க பூமியில் மூன்றில் ஒரு பகுதி தானே கடல், ஒரு பகுதி மூன்று பகுதி கடல் ஒரு பகுதி பூமி, அப்போ கடல் பெருசு தானே, அந்த நீரில் கலந்தால் அதன் தன்மையை மாறிவிடும். அவங்க குள்ளந்தான் இல்லைன்னு இல்லை, இருந்தாலும் சொன்னதினால் சொன்னார்கள், ஆயிஷாவே அதனுடைய சுவை அதனுடைய நிறம் எல்லாம் மாறிவிடும், உன் வார்த்தை அவ்வளோ கடுமையானதுன்னா. அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், ஒருத்தரை கேலி பேசாதீங்க, ஒருத்தர் என்ன செய்யாதீங்க, பட்டப்பேர் சூண்டி அழைக்காதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் தனது திருமறையிலையும் சொல்லி காட்டுகிறான். எனவே அன்பிற்கினியவர்களே, நான் முஸ்லீம் என்று சொல்வதற்கு பேப்பரில் எழுதி பாருங்கள், அல்லாவும் அல்லாவுடைய தூதர் சொன்னதில் இதெல்லாம் எனக்கு சரியாக இருந்தால் நான் முஸ்லீம், இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொன்னால் இன்னும் நான் முதுகுலு ஃபிஸ்லிமி காஃபான்னு அல்லாஹ் சொல்கிறானே, அதில் நான் இன்னும் பரிபூர்ணமாக நுழையலை, நுழைவதற்கு இதுவரைக்கும் இல்லாமல் இருந்தாலும் இனிமேலாவது, நேற்று தான் ஜமாத்தை சொல்லியிருக்கோம், சரியாக பேணுவீங்கன்னு நினைக்கிறேன், அதானே அல்லாஹ் உதவி செய்யட்டும்.
இன்றைக்கு பொய் பேசாதீர்கள், புறம் பேசாதீர்கள், கோல் சொல்லாதீர்கள். உங்கள் நாவை நீங்கள் நன்மையில் பேசுவதற்கு பயன்படுத்துங்கள், இல்லை என்றால் வாய்மூடி இருந்து விடுங்கள். சரிதானங்க? அப்போ தானே முஸ்லீம். அப்படி இருப்பதற்கல்லா எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக. வாஹ்ருதாவானா அனில் அலம்துல்லா இருபுல் ஆலமீன். சுபானக்கல்லாம் ஓபியம் திக்க அஷ்ஹத் அல்லா இலாஹ இல்லான்த வஸ்தோஃபிருக்க வா தூபிலை.